ஹலோ ஹரிவன் வெல்கம் டு டெவலப்பர்ஸ் லைஃப் ஐஎம் சேனா இன்னைக்கு வந்து மெட்ரோ பிராண்ட்ஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்கலாம் இது என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்ளை பண்ணலாமா வேணாமா எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஒரு ஓவர்வியூவாக பார்த்துடலாம் ஓகேங்களா இது என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா டிசம்பர் பத்தாம் தேதி ஓப்பன் ஆகுது க்ளோஸ் டேட் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் பதினாலாம் தேதி அலாட்மெண்ட் டேட் டிசம்பர் பதினேழாம் தேதி இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா டிசம்பர் இருபதாம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து கிரெடிட் ஆயிரும் லிஸ்டிங் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸோ இந்த மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பத்து ஐபியும் நினைக்கிறேன் பத்தா எட்டான்னு தெரில அவ்வளோ ஐபியும் ரிலீஸ் ஆகுது ஏன்னு தெரில பட் எல்லாருனாலையும் எல்லா அப்ளியும் ஐபியும் அப்ளை பண்ண முடியாது ஸோ நிறையா பேர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுவாங்க எந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஓகேண்ணா அதை 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 பற்றி டீட்டெயில்ஸ் எல்லா ஓவர் வியூவாக கொடுத்துருக்கேன் எல்லா ஐபிஓவும் நீங்கள் ஒரு அனலைஸ் எடுங்க ஓகேங்களா ஃபைன் இந்த ஐபிஓவோட ப்ரைஸ் பார்க்கலாம் நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபாலேருந்து ஐநூறுரூவா வரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு லாட் வந்து முப்பது ஷேர்ஸ் இருக்குது ஓகேங்களா மினிமம் நீங்கள் முப்பது ஷேர்ஸ் வாங்கியே ஆகணும் ஸோ மினிமம் முப்பது ஷேருக்கு பதினஞ்சாயிரம் பே பண்ணுற மாதிரி வருது என்னை கேட்டிங்கன்னா இது வந்து நான் நானூற்றி எண்பத்தஞ்சு டு ஐநூறுன்றது ஓவர் வேல்யூ ப்ரைஸ்னு தான் நான் சொல்லுவேன் மெட்ரோ பிரான்ண்ட்ஸுக்கு ஓகே ஃபைன் பார்க்கலாம் இதோட இஷ்யூ சைஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் இந்த மெட்ரோ பிராண்ட்ஸ் லிமிட்டோட ஐபிஓ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேட்ஸ் இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஓப்பன் பண்ணது இது எதில் உங்கள் வந்து ஸ்பெஷாலிட்டின்னா ஃபூட்வேர்ஸ் ரீட்டைலர்ஸ் அதாவது காலனிகள் தயாரிக்கிறல்ல இவங்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்டு ஓகேங்களா நீங்கள் இதை நோட் பண்ணிக்கணும் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்டு அண்ட் இவங்க எது எது சம்மந்தமான இதெல்லாம் தயாரிக்கிறாங்கன்னா மென்னு உமனு யுனிசெக்ஸு கிட்ஸு இது இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட் வேர்ட்ஸ் வந்து ஃபுட் வியர் வந்து சாரி ஃபுட் வியர் வந்து இவங்க தயாரிக்கிறாங்க அதாவது காலனிகள் தயாரிக்கிறாங்க ஸோ இவங்க கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு ஸ்டோர்ஸ் இருக்குது அக்ராஸ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் சிட்டிஸில் இருக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட முப்பது ஸ்டேட்டில் இவங்களோட ஸ்டோர் இருக்குது ஸோ இவங்களோட மெயின் இன்வெஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியதலை தான் ராகேஷ் இன்ஜின்வாலா எப்போலேருந்து இருக்கிறான்னா சின்ஸ் ரெண்டாயிரத்தி இருந்து இதில் வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்டரா இருக்கிறாரு யார் ராகேஷ் சுன்ஜுன் வாலா இருக்கிறார் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் எதில் இருக்காருன்னு பார்த்தோம் ஸ்டார் ஹெல்த்தில் பார்த்தோம் அதே மாதிரி மெட்ரோ பிராண்ட்ஸ் லிமிடெட்ல இருக்கார் ஓகேங்களா இதுதான் இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் ஸோ இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு மில்லியன்ஸாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல பதிமூணு பதிமூணாயிரத்தி நூற்றி பத்து மில்லியன்ஸாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சடன் சேஞ்சை நான் பார்க்கவே இல்லை கிட்டத்தட்ட ப பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு மில்லியனில் இருந்தது எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தெட்டு மில்லியன் கம்மி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பாதிக்குங்கிற சொல்லலாம் நம்ம வந்து அந்த அளவுக்கு இது வந்து கம்மி ஆகிருக்கு மேபி நெக்ஸ்ட்டு இயர் வந்து அவங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்கன்ற கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஃபைன் இதோட ஐபிஓ ரிஜிஸ்டர் பாருங்க லிங்க் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இதில் தான் நீங்கள் வந்து போய் பார்க்கணும் உங்கள் ஐபிஓ ஒரு அலாட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத டீட்டெயில்ஸ் ஓகே ஃபைன் இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைட்டுக்கு போய் பார்ப்போம் ஓகேங்களா நான் வந்து இங்கே அந்த சைட்டில் பார்த்த வரைக்கும் இன்னிக்கு என்ன எனக்கு புரிஞ்சிச்சா இவங்க எழுபத்தஞ்சி வருஷம் அதாவது எழுபத்தஞ்சி வருஷம் இயர்ஸ் இவங்க ஓப்பன் பண்ணி செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்க பார்த்தீங்கன்னா ஓன்லி ஃபு ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் ஸ்டோர்ஸ் தான் வச்சுருக்காங்க இவங்க இவங்க நினச்சா இன்னும் அதாவது இப் முந்தான் நேற்று ஆரம்பித்த ஸ்டோர்ஸ் கூட கடை கூட பார்த்தீங்கன்னா கம்பெனி கூட பார்த்தீங்கன்னா சட சட சட் அவங்களோட ப்ராண்டை வந்து ரிவ்யூ படுத்துக்கிட்டே போவாங்க பட் இதில் பாருங்கள் நீங்கள் வெறும் ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் இது தான் இருக்குது அண்டு ஒன் தேர்ட்டி ஃபோர் சிட்டிஸை கவர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் அவங்களோட இப்போ ப்ரெசெண்ட் டீட்டெயில்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து காலனிகள் தயாரிக்கிறதில் இவங்க வந்து ரொம்ப முன்னணியில் இருக்காங்க ஓகேங்களா இந்த இவங்களோட பிராண்ட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் ஸோ இதுதான் அவங்களோட மெட்ரோ பிராண்ட்ஸு நீங்கள் அவங்க ஷோரூம் வந்து பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் இருக்குது நீங்கள் அங்கேயே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் செப்பல்லாக இருக்கட்டும் ஷூவாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சி வருஷம் பழமையான கம்பெனி இவங்க வந்து மெட்ரோ பிராண்ட்ஸுன்றது ஓகேங்களா இதுதான் அவங்களோட இது என்னைய பொறுத்தளவு இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டதுனா அப்ளை பண்ணுங்க பட் நான் வந்து இதை வந்து ரிஸ்கின்னு சொல்வேன் என்னென்ன பாயிண்ட்ஸ்னால இதை ரிஸ்கின்னு சொல்கிறேன்னா நெகட்டிவ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப டவுனாக இருக்குது செகண்ட் எழுபத்தஞ்சு வருஷம் பாரம்பரிய கம்பெனி கொஞ்சம் கம்மியான சிட்டிஸில் தான் இருக்கிறாங்க அண்ட் இவங்களோட பிராண்டோட ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு இவங்க நினைச்சாங்கன்னா நிறையா ப்ராண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஃபூட்வேரில் ரொம்ப கம்மியான அளவு தான் இவங்களோட ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது நான் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தேன் இண்டிவிஜுவல்லாம் ஓகேங்களா இந்த காரணங்களுக்காக நான் ரெஸ்கின்னு சொல்கிறேன் ப்ளஸ் மார்க்கெட்டோட இது வந்து சுச்சுவேஷன் சரி இல்லை எப்போயுமே டிசம்பர் மந்த் எண்டு வந்து எப்போயுமே மார்க்கெட் வந்து அவ்வளோதான் ஒன்று பூம் ஆகாது ஏன்னா டிசம்பர் மாதம் வந்து ஹாலிடேஸ்லாம் நிறையா வர்றதுனால இன்வெஸ்டர்ஸ்லாம் யாருமே அதில் வந்து என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனாலேயும் நான் அதை வந்து ரிஸ்கின்னு சொல்கிறேன் ஸோ இந்த மூணு காரணங்களுக்காக மெட்ரோ பிராண்ட்ஸை வந்து நான் ரிஸ்கி அப்ளையன்ஸ் சொல்கிறேன் ஓகேங்களா இது இதே மாதிரி இன்னொரு ஐபிஓ பற்றி நம்ம பார்க்கலாம் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் தன் தேங்க்யூ பாய் பாய்